வீட்ல இருந்தே இப்போ காலேஜ் அட்மிஷன்ஸ் முடிக்கலாம். வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் வழங்கும் பிளாக் ஷிப் எடுஜி இந்தியாவின் முதல் விர்ச்சுவல் எஜுகேஷன் எக்ஸ்போ ஆகஸ்ட் 24, 25 மற்றும் 26 பவர்ட் பை ஞானமணி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சாய்ராம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ரெபோ இன்டர்நேஷனல் காலேஜ் சங்கர் ஐஎஸ் அகாடமி கிருஷ்ணன் ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் டால் புக்கிங்கு 9566811811 9626555624க்கு உடனே கால் பண்ணுங்க. அந்த ஆபரேஷன் அறிவாலயத்தை பத்தி சொல்லிருங்க சார். முதல்ல அழகிரியை பற்றி பிறகு பேசுவோம். திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் தவிர தேசிய அளவில் இருக்கிற பாஜகவும் தமிழ்நாட்டில் ஆக்டிவா இருக்காங்க. இந்த இரண்டு பேர் திமுக வெளியே போன பிறகு அவர்கள் இருக்கிற மாவட்டத்தை சேர்ந்த அல்லது அவர்கள் தொகுதியை சேர்ந்த இன்னைக்கு லெவல்ல பாஜக தன்னுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க திமுக அணியை பலவீனப்படுத்துறதுக்காக. நீங்க சொல்ற அந்த ஆபரேஷன் அறிவாலயம் கூட அது அது சொல்லாம இருக்க முடியாது. ஸ்டாலின் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார். கட்சியிலையும் சரி நிர்வாகிகள் மட்டத்திலையும் சரி நீங்க பண்ண விரும்பிய பல மாற்றங்களை நீங்களாவே பண்ணினா கூட இதை விட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் போய் கட்சியே பாதியா பிளந்துரும் சொன்ன லெவல் எல்லாம் அதுல இருந்து மீண்டும் தான் திமுகவே வந்திருக்கு. அது வேற விஷயம். பட் ஆனால் ரெண்டாவது வந்து அழகிரியோட கான்ட்ரிபியூஷன் என்ன திமுகவுக்கு. அவர் வந்து கலைஞர் திமுகன்னு ஆரம்பிக்கட்டும், அவர் பாஜகவோட கூட்டணி கூட வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க திமுகவுக்கு துரோகம் பண்ணதா, நீங்க ஒரு கலைஞரோட மகனா இருந்து திமுகவுக்கு துரோகம் பண்ற நிறைய நீங்க கையில எடுத்தீங்கன்னா உங்களை அழகிரியை நம்பி இருக்கிற திமுக சொல்றது கூட தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். குடிபிறக்கத்து நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்றன, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு பிரியன் சார். வணக்கம் சார். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் கடந்த 5-6 மாதங்களாக அந்த கொரோனா பாதிப்பு வீரியம் அதை பற்றி தான் பேசிக் கொண்டிருந்தோம். இன்னொரு 7-8 மாதங்களில் தமிழ்நாட்டில் ஒரு தேர்தல், இப்போதே தேர்தல் பரபரப்பு தொடங்கிவிட்டதாக தெரிகிறது சார். திமுகவை பொறுத்தவரையில் திமுகவிலிருந்து நிறைய பேர் பாஜகவுக்கு வரப்போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாஜகவுக்கு முதல்ல விபி துரைசாமி போனாரு, அடுத்து கு க செல்வம் போனாரு, இதை தவிர்த்து வேறு சிலர் எல்லாம் பாஜகவோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு எல்லாம் சொன்னாங்க. ஆபரேஷன் அறிவாலயம்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்கிறதா சொல்றாங்க, அது உண்மையான்னு நீங்க தான் சொல்லணும். அதே போல உதயமாகிறதா கலைஞர் திமுக, ஏன்னா அழகிரி இப்ப ஏதோ கலைஞர் திமுகன்னு ஒண்ணு உதயமாக்க போகிறார், தொடங்க போகிறார்னு ஒண்ணு வருது. இந்த ஆபரேஷன் அறிவாலயத்தை பத்தி சொல்லிருங்க சார். முதல்ல அழகிரியை பற்றி பிறகு பேசுவோம். அதாவது நீங்க சொன்ன மாதிரி வந்து ஒரு தேர்தல் ஜூரம் வந்து தமிழ்நாட்டுல துவங்கிடுதுன்றது உண்மைதான். அதற்கு அடையாளம் வந்து பாத்தீங்கன்னா அஇஅதிமுகல முதல்வர் வேட்பாளர் யாருன்னு அங்க நடக்கிற ஒரு சர்ச்சையை நம்ம அடிப்படையா வச்சுக்கலாம். அதே சமயம் பாத்தீங்கன்னா திமுகவில இருந்து சில பேர் விலகி நீங்க சொல்ற மாதிரி பாஜகவுக்கு போற விஷயங்களையும் நம்ம வச்சுக்கலாம். அடிப்படையான விஷயம் என்ன நம்ம இங்க பாக்கணும்னா வந்து இன்னும் கூட்டணிகள் முடிவாகாத இந்த காலகட்டத்துல வந்து பல்வேறு விதமான யூகங்கள் இது மாதிரி நடக்கும். அவர்கள் வந்து ரஜினி வராத இந்த சூழல்ல வருவாரா வரமாட்டாரான்னு வருவாரா வரமாட்டாரான்ற ஒரு குழப்பமா இருக்கிற இந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து இன்னும் வந்து இன்னும் களம் வந்து இன்னும் தெளிவாகல. பட் ஆனா திமுக அதிமுக இந்த இரண்டு கட்சிகள் தவிர தேசிய அளவில் இருக்கிற பாஜகவும் தமிழ்நாட்டுல ஆக்டிவா இருக்காங்கன்றது இங்க முக்கியமான விஷயமா பாக்குறோம். அவங்க எந்த வகையில ஆக்டிவா இருக்காங்கன்னு நான் பாக்குறேன்னா திமுக வந்து ஒரு வலுவான கூட்டணியை கட்டமைச்சு அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கி ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர்னு அழகிரி உட்பட அவங்க கட்சி அவங்க கூட்டணி இருக்கிற எல்லாம் சொன்ன பிறகு அதிமுக கூட அந்த அளவு வந்து ஒரு திமுகவை பலவீனப்படுத்துற மாதிரியான நடவடிக்கைகள்ல இயங்காத இருக்கிற நிலையில பாஜக வந்து தன்னுடைய முழு பலத்தையும் வந்து பிரயோகிக்கிறாங்க திமுகவை வந்து பலவீனமாக்கணும் திமுக கூட்டணியை. அதுதான் அந்த கருப்பூர் கூட்டம் போன்ற விஷயங்கள்ல அவங்க எடுத்த இதை பார்த்தோம், அவங்க எடுத்த நடவடிக்கைகள் பார்த்தோம், அவங்க கொடுத்த வந்து ஒரு எதிர்த்தாக்குதல்கள்லாம் பார்த்தீங்கன்னா திமுகவை முற்றிலும் வந்து ஒரு இந்து மதத்துக்கு எதிராகவும் ஒரு கடவுளுக்கு எதிராகவும் அவங்களை நிறுத்தி ஒரு பிரச்சாரம் பண்ண விஷயத்த அவங்க கையில் எடுத்தாங்க. அது ஒரு கட்டம் அது ஓஞ்சி போச்சு. இப்ப அடுத்தது வந்து பிள்ளையார் சதுர்த்தி வந்தது. பிள்ளையார் சதுர்த்தியில அவங்க கடுமையாக எதிர்க்க வேண்டியது அஇஅதிமுகவை, ஏன்னா அவங்க தான் வந்து மத்திய அரசு வழிகாட்டுதல் படி பிள்ளையார் சிலை வைக்கக்கூடாதுன்னு சொல்றது அவங்க தான். ஆனால் அஇஅதிமுக வந்து நீங்க கடவுள் எதிர்ப்பு மத எதிர்ப்பு எல்லாம் சொல்லி நீங்க அஇஅதிமுக வந்து நீங்க பாஜக எதிர்க்க முடியாது. ஏன்னா பாஜகவோட ரொம்ப மத நம்பிக்கை கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இந்த அதிமுகவில் இருக்காங்க, மக்கள் அதை நம்ப மாட்டாங்க.
ஸோ அந்த விஷயம் வந்து கொஞ்சம் பிசுபிசுக்கு போன ஒரு விஷயமா தான் நம்ம பார்க்குறோம். நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம், துரைசாமி அண்டு கூகா செல்வம் போன விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க. அவர்கள் போனது வந்து உண்மையிலேயே அதுவும் சிட்டிங் எம்எல்ஏ கூகா செல்வம் போனது வந்து திமுகவுக்கு வந்து ஒரு டெஃபினட்டாக வந்து வந்து ஒரு ஒரு இழப்பு தான், அது ஒரு பின்னடைவு தான் அது ஆக்சுவலாக துரைசாமி. ஆனால் அதில் விஷயம் என்னென்னா, இந்த இரண்டு பேர் இப்போ திமுகலேருந்து விலகி போன பிறகு அவர்கள் இருக்கிற மாவட்டத்தை சேர்ந்த அல்லது அவர்கள் தொகுதியைச் சேர்ந்த ஒரு கிளை கழக செயலாளர் கூட அவங்க பின்னாடி போகாது இருக்காங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ தனிப்பட்ட விஷயத்துல முறையில் அவங்க ரெண்டு பேருக்கும் திமுக தலைமை வேலை உள்ள வருத்தம் காரணமாக போயிருக்காங்கிறது ஒரு தெரிஞ்ச விஷயம் ஆயிடுச்சு. ஸோ அது வந்து இப்போ திமுகவில் வந்து ஒரு மறக்கப்பட்ட விஷயம் ஆயிடுச்சு. அது வந்து ஒரு கடந்து போன பாதையாயிடுச்சு. அது அதை வந்து அதை கடந்து வந்துட்டாங்க திமுக. ஸோ அதை நம்ம மறுபடியும் சொல்றதுல அர்த்தம் இல்லை. இவங்க கூட ஒரு பெரிய ஒரு கூட்டம் ஒரு குரூப் போய் அது வந்து ஒரு பெரிய பாதிப்பு திமுக உண்டாக்குறது அந்த மாதிரி விஷயங்கள் எதுவும் இல்லை, கிடையாது இல்லை. ஸோ அதனால இவங்க ரெண்டு பேர் போனது வந்து ஒரு ஐசோலேட்டட் இன்சிடென்ட் தான். இல்ல, இவங்க ரெண்டு பேர் போனதுனால ஒரு கிளை கழக செயலாளர் கூட அந்த அவங்க மாவட்டத்துல இருந்தவங்கள கூட அழைத்துட்டு போல அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இப்ப பாஜக வேறு சில அஸ்திரங்கள் எல்லாம் கையில எடுத்திருப்பதாக சில செய்திகள் எல்லாம் உள்ளா வந்துட்டு இருக்குது. அதாவது என்ன மாதிரி செய்திகள்னா, ஆபரேஷன் அறிவாலயம், அறிவாலயத்துல இருந்து இன்னும் நிறைய பேரை வந்து பாஜகவினர், அதாவது பாஜகவுக்குள் கொண்டு வர முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அதே போல பாஜக வந்து இப்ப ஒரு பெரிய முயற்சியில இறங்கியிருக்காங்க. யார் யார் அதிருப்தியில இருக்காங்கன்ற படலத்தை அந்த லிஸ்ட திமுகவுல இருக்கிற லிஸ்ட எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. உண்மையா சார்? இது ஒண்ணு ஆச்சரியப்படத்தக்க விஷயமே கிடையாது. ஏன்னா திமுக அணிக்கு வந்து ஒரு பெரிய சவால் காத்துட்டு இருக்கு. அவங்க அணி வந்து பலமா இருக்கு, அதுக்கு வெற்றி பெற வாய்ப்பு இருக்கு அப்படின்ற போது பாஜகவுடைய முதல் இன்டென்ஷன் என்னன்னா திமுக வந்து ஆட்சிக்கு வரக்கூடாதுன்றது அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. திமுக தவிர அது அஇஅதிமுக வந்தாலும் பரவாயில்ல, வேற யாரும் வந்தாலும் பரவாயில்ல, நம்ம சேர்ந்து இருக்கிற ஒரு கூட்டணி அரசாங்கம் வந்தாலும் பரவாயில்ல, போஸ்ட் எலெக்ஷன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், பட் திமுக எந்த காலகட்டத்திலையும் வரக்கூடாது அப்படின்றது அவங்க ரொம்ப தெளிவா இருக்காங்க. சில அரசியல் விமர்சகர்கள் வேணா சொல்லலாம் பாஜகவும் திமுகவும் ரொம்ப நெருங்கி வந்துடுதுன்ட்டு, அதெல்லாம் வந்து ஒரு பேச்சுக்கு நல்லா இருக்குமே தவிர அடிப்படையில விஷயம் என்னன்னா திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது தமிழ்நாட்டுலன்றது அவங்க பாயிண்ட். 2024 வந்து காங்கிரஸை கட்டி விட்டுருவாங்கலாம், அதெல்லாம் ரொம்ப லாங் டேர்ம். அரசியல்ல வந்து பல விஷயங்கள் 24 மணி நேரத்துல நடக்கும், அதெல்லாம் இன்னைக்கே நம்ம எதையும் சொல்ல முடியாது நம்ம ஆக்சுவலா. அதனால நான் சொல்ல வர்றது என்னன்னா, இன்னைக்கு லெவல்ல பாஜக தன்னுடைய முயற்சிகள் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க திமுக அணியை பலவீனப்படுத்துறதுக்காக. நீங்க சொல்ற அந்த ஆபரேஷன் அறிவாலயம் கூட அதுல ஒரு பகுதியை சேர்ந்தது தான். இன்னும் சில பேரை அவர்கள் ஈழ்த்த முயற்சிக்கலாம், அதுல அவங்க வெற்றியும் கூட பெறலாம். இதெல்லாம் வந்து இதை எப்படி தடுக்கிறாருன்றது வந்து ஸ்டாலினோட ஸ்ட்ராட்டஜி, அவரோட திறமையை அடிப்படையில் இருக்கு. ஆக்சுவலா போறவங்க வந்து முற்றிலும் தடுத்து நிறுத்த முடியாது, பல்வேறு காரணங்களுக்காக போறவங்களும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆனால் திமுகல இருக்கிறவங்க இல்ல திமுக கூட்டணி கட்சியில இருக்கிறவங்க ஒரு விஷயத்த வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு இருக்கிற நிலைமையில அஇஅதிமுகல அதுக்கு பல டிஸ்அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. நாளைக்கு வின் பண்ணக்கூடிய ஒரு கூட்டணியில் இருக்கிற அந்த திமுக இருக்கிறவங்க இந்த சமயத்துல நம்ம கயந்து போறது கரெக்டா இல்லையான்னு அவங்க தான் யோசிக்கணும், போறவங்க தான் யோசிக்கணும். அதை தடுக்க முயற்சிக்க வேண்டியது ஸ்டாலினோட கடமை. ஆனால் பாஜக அதற்கான முயற்சிகள்ல முழுசும் இறங்குவாங்க. நீங்க சொல்ற மாதிரி இறங்கிட்டாங்கலாம் தெரியாது, இறங்குவாங்க, இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குன்றது என்னோட கருத்து. இல்ல, இறங்கிட்டாங்கன்னு நானே சொல்ல, செய்தியா உலா வந்துட்டு இருக்குது. அதுல என்னுடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ஸ்டாலின், அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய அதிருப்தியாளர்கள் தான் நிறைய பேர் அதிகமாயிட்டு இருக்காங்க. அதுவும் குறிப்பா கட்சியில வந்து சீனியர்கள் வந்து உதயநிதியினுடைய தலையீடு அதிகமா இருக்கிறதுனால இந்த சிக்கல் அப்படின்னு சொல்றாங்க. உதயநிதியால தான் வந்து நிறைய பேர் அங்க வந்து மன வருத்தப்பட்டு பயணித்துக் கொண்டிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. உண்மையா சார்? இப்போ பாஜகவுக்கு போன அந்த ரெண்டு பேரை பத்தி நம்ம பேசணும் இல்லையா? அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தர் கூகா செல்வம் என்ன சொன்னாரு, அந்த ஆயிரம் விளக்கு அந்த சென்னை அந்த மேற்கு மாவட்ட செயலாளர் போடுறதுனால அவருக்கு ஒரு அதிருப்தி, தனக்கு கிடைக்கணும்னு சார் கிடைக்கல. அது ஸோ அவர் சொன்ன விஷயம் என்னன்னா, உதயநிதி தான் அதுல தலையீடு இருக்காரு அப்படின்றத அவர் சொன்ன விஷயமா நம்ம பார்த்தோம். அப்போ உதயநிதியோட தலையீடு இதுல இருக்குன்றத அவர் வந்து வெளியில வந்து சொல்றாரு. அவரு இப்போ இந்த மாதிரி பல பேர் வந்து உதயநிதியோட தலையீடு இருக்குன்னு சொல்லக்கூடும். நாளைக்கு எலெக்ஷன்ல சீட்டு கொடுக்கும்போது திமுகலயே எனக்கு கிடைக்காத காரணம் வந்து உதயநிதி தான் சொல்லக்கூடும். ஆனால் இன்னொரு விஷயம் பார்க்கணும், அது சொல்லாம இருக்க முடியாது. ஸ்டாலின் வந்து கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார், உதயநிதியை கொண்டு வந்ததுல அவசரப்பட்டுட்டான்றது என்னோட கருத்து. ஆக்சுவலா வந்து ஏன்னா ஸ்டாலினுக்கே வந்து கட்சியில ஒரு பதவி கிடைக்கிறதுக்கே ரொம்ப வருஷம் ஆச்சு, 10-12 வருஷம் ஆச்சு. ஆக்சுவலா வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் வந்து அவசரப்பட்டு இப்ப உதயநிதியை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம அவர் இளைஞரணி செயலாளராக ஆக்கினார் அவரு. அப்ப என்ன ஆறுதுன்னா, உங்களுக்கு ஒரு இன்னொரு அதிகார மையம் இன்னொரு திமுக உருவாயிருக்கின்ற எண்ணம் வந்து எல்லோருக்கும் பொதுவா வருது. ரெண்டு அந்த எண்ணம் ஒண்ணு வருது. இன்னொரு எண்ணம் என்ன வருதுன்னா, நீங்க உதயநிதியை கொண்டு வச்சதன் மூலமா அடுத்ததா உங்களுக்கு அடுத்தபடியா திமுகல வந்து ஒரு தலைவரை நீங்க தயார் பண்றீங்க என்னமோ வருது. ஒரு குடும்ப கட்சின்ற போதிலையும் அதை சேர்ந்து விளையாடுறத நம்ம பாக்குறோம். நீங்க எஸ்பெஷலி நீங்க ஒரு எதிர்கட்சியா இருக்கீங்க, ஒரு தேர்தலில் நீங்க சந்திக்க போறீங்க, வலுவான கூட்டணி அமைச்சிருக்கீங்க, உங்களுக்கு ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி சமயத்துல நீங்க எவ்வளவு கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. எல்லாம் எந்த ஒரு விமர்சனமும் வராத அளவுக்கு நீங்க வேலை செய்ய வேண்டிய நீங்க எதுக்கு தேவையில்லாம உதயநிதியை கொண்டு வந்து இப்ப திணிச்சு ஒரு அவர் வந்து இளைஞர் செயலாளர் ஆக்கியிருக்கீங்க? நீங்க
இப்ப அவர் ஆக்கினதுனால உண்மையிலேயே நீங்க பண்ண விரும்பிய மாற்றங்கள், உண்மையிலேயே ஸ்டாலின் பண்ண விரும்பிய பல மாற்றங்கள், கட்சியிலையும் சரி நிர்வாகிகள் மட்டத்திலையும் சரி நீங்க பண்ண விரும்பிய பல மாற்றங்களை நீங்களாவே பண்ணினா கூட அதற்கெல்லாமே உதயநிதி சாயம் தான் பூசப்படும். அப்ப நீங்க அதை கொண்டு வந்திருக்கூடாது, அவரை நீங்க பிரச்சாரத்துக்கு பயன்படுத்திருக்கலாம். இதுக்கு அவசரப்பட்டு அவரை நீங்க இளைஞர் தலைவராக கொண்டிருக்கீங்க. இதனால என்டையர்லாம் என்டையர் கட்சியும் வருத்தத்தில் இருக்காங்க. நான் சொல்லல, சில பேர் வருத்தப்படலாம், நாளைக்கு டிக்கெட் கிடைக்காத சில பேர் வந்து நினைப்பாங்க அதுக்கு உதயநிதி காரணமா இருக்கு. ஸ்டாலினே கூட நினைக்கலாம் இளைஞர்களை கொண்டு வரணும்ட்டு. அப்படி அவர் செய்யும் போது உதயநிதி பேர்ல பழியை போட்டு நிறைய பேர் வெளில போட்டுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வெளியில வரும். அப்போ ஸ்டாலின் எவ்வளவு உஷாரா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. நீங்க எதுக்கு அவசரப்பட்டு கொண்டு வந்தீங்க? பாராளுமன்ற தேர்தலில் அவரை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தினீங்க, கரெக்ட். பல சட்டமன்ற தேர்தலையும் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துங்க. எதுக்காக அவசரப்பட்டு அவருக்கு இளைஞர் அணி செயலாளர் கொடுக்குறீங்க நீங்க? உதயநிதி உதயநிதி மேல பழி போட்டு வெளியே போறவங்க உதயநிதிய சாக்கா கூட சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய பார்வையில உண்மையிலே உதயநிதி தலையீடு இருக்கா இல்லையா கட்சிக்குள்ள? இல்ல, எனக்கு வந்து எக்ஸாக்டா அந்த கட்சிக்குள்ள நடக்கிறது என்னன்னு சொல்ல முடியாது. சித்தரசு அவரை போட்டது வந்து அவர் இளைஞரா இருக்காரு, உதயநிதிக்கு வேண்டியவரா இருக்காரு விஷயம். ஏன் இதை ஸ்டாலினே ஏன் பண்ணிட கூடாது? ஸ்டாலினே தான் விரும்பிய மாற்றங்களை பண்ணும் பொழுது அதற்கான பழி வந்து உதயநிதி மேல இப்ப விழுறது இல்லையா? இப்போ சித்தரசு போட்டது பூகா செல்வம் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கிடையாது. விபி துரைசாமி என்ன சொல்றாருன்னா, வாரிசு அரசியல் போய் குடும்ப அரசியலா கூட மாறி போச்சு அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வருதுல்ல. ஒட்டுமொத்த குடும்பமே இத வந்து, நான் இதான் உங்களுக்கு முதல்ல சொன்னேன். அதாவது ரெண்டு விஷயம் சொன்னேன் உங்களுக்கு. நான் என்ன சொன்னேன் முதல்ல, நீங்க வந்து உதயநிதி அந்த இடத்துல போட்டதன் மூலமா உங்களுக்கு அடுத்தபடியா நீங்க ஒரு தலைவரை தயார் பண்றீங்கன்னு ஒரு இம்ப்ரெஷன் வந்து வெளியில வந்திருக்கு. இதன் மூலமா திமுக வந்து ஒரு குடும்ப கட்சின்ற ஒரு முதலை இன்னும் அழுத்தமா விழுது. அது வந்து விமர்சனங்களை வரவேற்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா? அது உண்மை. அது அந்த விஷயத்தை நீங்க அவாய்ட் பண்ணிருக்கலாம் இல்லையா? உதயநிதி நீங்க அவசரப்பட்டு போய் இளைஞர் செயலாளராக போட்டதன் மூலம் என்னாச்சு? இரண்டாவது அதிகார மையம் திமுகல உருவாயிடுச்சோன்ற சந்தேகம் எல்லாருக்கும் வந்திருக்கா இல்லையா? இதெல்லாம் நீங்க ஸ்டாலின் இதெல்லாம் யோசிக்கணும். இது ஒரு முக்கியமான காலகட்டம் தமிழக அரசியல்ல. இது ஒரு முக்கியமான காலகட்டம். திமுக வந்து ஒரு முக்கியமான இடத்துல இருக்கு. அடுத்து ஆட்சிக்கு வர போற வாய்ப்பு இருக்க திமுகல ஒவ்வொரு மூவியும் நீங்க ஜாக்கிரதையா பண்ண வேண்டியிருக்கு. நீங்க 1000 பேர் உங்க கட்சிக்கு வரலாம் போலாம், இருக்கிற உங்க கட்சியை விட்டு வெளில போகும்போது அவங்க பலவிதமான புகார்களை குறைகளை சொல்லிட்டு தான் போவாங்க. அதற்கான அவசியம், அதற்கான நீங்க தூண்டுதலை நீங்க உருவாக்க கூடாது ஆக்சுவலா. அப்போ நீங்க உதயநிதியை கொண்டு வந்தது வந்து இப்போ ஒரு தேவையில்லாத விஷயம். நீங்க அந்த தேர்தலுக்கு அப்புறம் நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு கொண்டீங்கன்னா யாரும் வாயை திறக்க போறது இல்ல. எதுக்காக இப்ப அவசரப்பட்டு கொண்டீங்க? இப்ப போறவங்க எல்லாம் உதயநிதி மேல பழிய போட்டு போவாங்க. நீங்க உண்மையிலேயே நீங்க பண்ற பல மாற்றங்கள் கூட உதயநிதி தான் பண்றாருன்ற பேச்சு வெளியில வரும். இதெல்லாம் உங்களுக்கு தேவைதான ஸ்டாலினுக்கு? இதெல்லாம் யோசிச்சிருக்கணும் ஸ்டாலின். என்னோட கருத்து சார், இதுல குறிப்பா பாஜகவினர் சொல்றது என்னன்னா, திமுகவில இருக்கிற பல பேர் அதுவும் சீனியர் லீடர்களே எங்களோட தொடர்புலதான் இருக்காங்க, பேசிட்டு தான் இருக்காங்க. நேரம் வரும்போது அவங்க எல்லாம் வெளியே வருவாங்க, அதுவும் பாஜகவை நோக்கி வருவாங்க அப்படின்ற ஒரு மெசேஜ் கொடுக்கறத வைத்து பார்க்கும் போது திமுக பலவீனம் அடைந்து வருகிறதா அப்படின்னு சொல்ல முடியுமா? திமுக எல்லாம் ஒண்ணும் பலவீனம் அடையல சார். இந்த உதயநிதி விஷயத்தினால கூட அது பலவீனம் அடையாது. ஒத்த ரெண்டு பேர் போலாம், நாளைக்கு பாஜக சொல்ற மாதிரி இன்னும் ரெண்டு மூணு பேர் கூட போகலாம், அது வேற விஷயம். அதனாலதான் இதை விட பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் போய் கட்சியே பாதியா பிளந்துரும் சொன்ன லெவல் எல்லாம் அதுல இருந்து மீண்டும் தான் திமுகவே வந்திருக்கு, அது வேற விஷயம். பட் ஆனால் தேர்தலை சந்திக்க போற இந்த சமயத்துல நீங்க வந்து எவ்வளவு எச்சரிக்கையா பல காய்களை நகர்த்த வேண்டியிருக்கு. நீங்க தேவையில்லாம உதயநிதி போன்றவர்கள் வந்து இப்போ பதவி கொடுத்து வைக்கிறதுல நீங்க வந்து ஒரு கடுமையான விமர்சனத்தை வந்து எதிர்கொள்றீங்க. நாளைக்கு இங்கிருந்து போறவங்க வைக்கக்கூடிய முதல் விமர்சனம் உதயநிதியை பத்தின விமர்சனமா தான் இருக்கும். அதுக்காக என்டையர்ல கட்சி முழுக்க உதயநிதி இருக்கிறாங்க அப்படின்லாம் சொல்ல வரல. அங்கங்க ஒத்த ரெண்டு பேருக்கு அதிருப்தி இருக்கலாம். நீங்கள் மாற்றங்கள், ஸ்டாலின் மாற்றங்களை கொண்டு வரும்போது உதயநிதி மீது பழி போட்டுட்டு நிறைய பேர் வெளில போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதெல்லாம் இங்க நடக்கும் தான் சொல்லுவேன். அதனாலதான் சொல்றேன், உதயநிதியை வந்து அவசரப்பட்டு ஸ்டாலின் கொண்டுட்டாருன்றதான் சொல்றேன். அது பாஜக போன்ற கட்சிகள் திமுக பலவீனப்படுத்த நினைக்கிற பாஜக போன்றவர்களுக்கு அது வந்து கொஞ்சம் சௌரியமா இருக்கு, பேசுறதுக்கு வசதியா இருக்கு. இன்னும் நிறைய பேர் வருவாங்கன்னு சொன்னா மக்களுக்கும் பொது வெளியில இருந்து அதை நம்புற மாதிரி இருக்கேன்னு யோசிக்க வைக்கக்கூடியதா ஒரு விஷயமா இருக்கு. அதுதான் நான் பாக்கிறேன், அப்படிதான் நான் பாக்குறேன். இதுல களம் வந்து நேரம் சீக்கிரமா இன்னும் 6-7 மாதங்கள் இருக்கிற சமயத்துல வந்து களம் வந்து திமுக வர்சஸ் பாஜக அப்படின்னு மாறுவதற்கான வேலைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பாஜக வர்சஸ் திமுகவா மாறுமா என்ன தமிழ்நாட்டு அரசியல் களம்? அப்படிலாம் மாறாது சார். 3-5% வாக்கு வச்சிருக்கிற பாஜக எப்படி 33% வாக்கு வச்சிருக்கிற திமுகவுக்கு போட்டியா வரும்? அதற்கான சான்ஸே இல்லை. நீங்க என்னதான் கருப்பூர் கூட்டம் கண்ட சக்தி இல்ல பிள்ளையார் சக்தி வேல் இதெல்லாம் வச்சிருந்தா கூட தமிழ்நாட்டோட எலக்ட்ரேட் வந்து அதெல்லாம் பார்த்து ஓட்டு போட போறது இல்லை. இதுவரையும் ஓட்டு போடுறது கிடையாது, இனிமேலும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல முடியாது. மத்திய அரசு கொண்டு வர பல விஷயங்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு அதிருப்தியா இருக்கு. மொழி உட்பட பல விஷயங்கள் இருக்கு, அதுல தமிழ்நாட்டை பாதிக்கிற விஷயங்கள், சுற்றுச்சூழல் போன்ற பல விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் தான் ஒரு பிரச்சனையா இருக்குமே தவிர பாஜக நேரடியா திமுக விடும் போது, பாஜகவோட சேர்ந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கு அஇஅதிமுகவே யோசனை பண்ணி இருக்கும் போது
பாஜகவால் எப்படி சார் வந்து ஓட்டு வாங்க முடியும், அவங்க தனியா நின்றவங்களால ஓட்டு வாங்க முடியும்? அஇஅதிமுகவே பாஜகவோட சேர்ந்தா எங்களுக்கு ஓட்டு போட்டுன்னு நினைச்சிட்டு அவங்களே தனியா நிக்கிறதுக்கான முயற்சிகளை தான் இறங்கியிருக்காங்க. அதை இப்ப அவங்க சொல்ல மாட்டாங்க, தேர்தல் போது தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இருக்கும்பொழுது பாஜக எப்படி தனியா திமுக தோக்கடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு? அதுகிட்ட என்ன கூட்டணி இருக்கு? ஒரு கூட்டணியும் இல்லை. அவங்க அதெல்லாம் என்னன்னா மத்தியில அதிகாரத்துல இருக்கிறதுனால அவங்க பலமா இருக்கிற மாதிரியான ஒரு தமிழ்நாட்டுல அவங்க பலமா இல்ல, ஆனா பலமா இருக்கிற மாதிரியான ஒரு மீடியா போன்றவைகளால் சோசியல் மீடியா போன்ற விஷயங்கள்னால அவங்க ஏதோ ஒரு திமுகவுக்கு நேரெதிராக ஒரு பலமான பிரச்சாரத்துல ஈடுபட்டு இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றம் தெரியுதே தவிர, உண்மையிலேயே திமுகவுக்கு அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த தேர்தலில் அவங்க வந்து திமுகவுக்கு போட்டியால அவங்க வந்து ஒரு களம் அமைக்க முடியாதுன்றது என்னுடைய கருத்து. எஸ் நான் ஆரம்பத்திலே முதல்ல கேட்ட கேள்விக்குதான் இப்ப வர போறேன் சார். கலைஞர் திமுக அப்படின்னு ஒண்ணு உருவாக போகுது, குறிப்பா திரு அழகிரியுடைய ஆதரவாளர்கள் பரவலா இதை பத்தி பேசிட்டு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. வெயிட் பண்ணுங்க, அதாவது கலைஞர் திமுகன்னு ஒண்ணு தலைவர் தொடங்க போறாரு அப்படின்னு சொல்றாங்களாம். அதே போல பாஜகவை நெருங்கி கொண்டிருக்கிறார், பாஜகவும் அழகிரியிடம் பேசி கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வருகிறது. முன்னாள் மத்திய அமைச்சராக இருக்கக்கூடிய திரு கே எஸ் அழகிரி அவர்கள் மீண்டும் ஏதேனும் அரசியல் களத்தில் குதிக்க போகிறாரா, உங்களுக்கு அது ஏதேனும் தெரிகிறதா சார்? இப்போ நீங்க அழகிரி அரசியல் பொறுத்த மட்டும் அது வந்து மதுரை அரசியல் தான். அழகிரி அரசியல் மதுரைக்கு இந்த பக்கம் வந்து அவருக்கு ஒன்றும் வேலை இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. அவர் என்னைக்கு மதுரையில போய் அவரை வந்து முரசொலியை பார்த்துக்கிறதுக்கு அமிச்சாங்களோ அன்னிலேருந்து ஒரு மதுரையில் இருக்கார். அவர் எப்பப்பெல்லாம் திமுக ஆட்சிக்கு வருதோ அப்பப்பெல்லாம் அவர் செல்வாக்கா இருக்கார். அவர் 2009 அவர் அமைச்சராக்கினார், மத்திய அமைச்சராக்கினார், கலைஞர் அவர் மத்திய அமைச்சராக்கினார். அதுவே வந்து குடும்ப கட்சி திமுகன்றதுக்கு இன்னொரு அழுத்தமான முதிரையை பதிக்கிற ஒரு விஷயமா நம்ம பார்த்தோம் நம்ம. ஸோ அவரை வந்து மந்திரி ஆக்கினது கூட வந்து திமுக மேல பல விமர்சனங்களை வரவழைச்சதை நம்ம பார்க்க நம்ம. ரெண்டாவது வந்து அழகிரியோட கான்ட்ரிபியூஷன் என்ன திமுகவுக்கு? அவர் வந்து கலைஞர் திமுகன்னு ஆரம்பிக்கிட்டோம், அவர் பாஜகவோட கூட்டணி கூட வச்சுக்கலாம், என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அழகிரியோட கான்ட்ரிபியூஷன் என்ன? இப்போ பாராளுமன்ற தேர்தலில் சவுத்துல வந்து பல இடங்களில் திமுக வின் பண்ணியிருக்கு, தூத்துக்குடி கூட பல இடங்களில் அவங்க பாஜக வின் பண்ணுறதை நம்ம பார்த்தோம் நம்ம. திமுக கூட்டணி வின் பண்ணியிருக்கிறத நம்ம பார்க்குறோம். உண்மையிலேயே அழகிரி வந்து அப்போ கூட அதிருப்தியாக தான் அந்த திமுகவுக்கு. அப்போ அவர் செஞ்ச வேலைகள் என்ன? திமுக வந்து தோக்கடிக்கிறதுக்கான வேலைகள் அவர் ஏதாவது இறங்கினாரா? இறங்கி வெற்றி பெற முடியாது, இப்படி போயிடுதா? இதெல்லாம் ஒரு கேள்வி. ஒரு சில ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருல்ல சார், திமுக தோல்வி அடையும் இப்ப கர திமுக எல்லாம் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒண்ணும் எஃபெக்டா இல்ல, அதுக்கு ஒண்ணும் இதே இல்லையே, அதுக்கு அவர் சொல்றதெல்லாம் ஒண்ணும் பலிக்கவே இல்லையே. அவர் நான் இன்னொன்னு கேக்குறேங்க, அரசியல்ல வந்து கலைஞர் அழகிரிக்கு தனக்கு ஒரு எதிர்காலம் வேணும்னு அழகிரி நினைக்கிறாருன்னா அவருக்கு வந்து திமுக விட உகந்த இடம் வேற எது இருக்க முடியும்? அவருக்கு பாஜகவோட கூட்டணி அமைக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம் இருக்கு? ஆக்சுவலா ஒரு உணர்வு பூர்வமா நீங்க ஸ்டாலின் வந்து தலைவரா வருவாரா மாட்டாரா, அழகிரி கடுமையான எதிர்ப்பை கொடுப்பாருன்னு நம்ம இப்ப மீடியால எல்லாம் எழுதினாங்க, பல விஷயங்களை கலைப்பு விட்டாங்க. பட் அல்டிமேட்டா என்னாச்சு அந்த விஷயத்துல? அழகிரி வந்து அமைதியா இருந்தா ஸ்டாலின் தலைவர் அழகிரிக்கு வந்து அதாவது பாஜகவுல போனா என்ன எதிர்காலம் பாக்குறத விட அழகிரியை நெருங்குகிறது பாஜக அப்படின்னு சொல்றாங்கல்ல. சோ அழகிரியை வைத்து திமுகவை பலவீனப்படுத்த முயற்சி செய்கிறதோ பாஜக, அப்படி ஏதேனும் அரசியல் நிகழ்வுகள் நடக்குமோ? இல்ல, நான் சொல்றது என்னன்னா அழகிரி அந்த ஸ்டாலின் தலைவரா வர காலகட்டத்திலே அழகிரி ஏதோ ஒரு பிரச்சனையை கலப்பாரு. அவர் வந்து கலைஞர் இதுக்கு வந்து பேரணி எல்லாம் போனார்ல, அழகிரி தனியா போனாரு, நீங்க தெரியுமே உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து கலைஞர் ஸ்டாலினை வந்து தலைவராக்க விடாத பண்ணுவாருன்ற மாதிரி பல விஷயங்கள் வந்தது. அப்புறம் அவர் அமைதியாயிட்டார், அவர் ஆக்சுவலா ஒண்ணுமே பண்ணல அவரு. பட் நான் என்ன கேட்கறேன்னா, அழகிரிக்கு உள்ள ஆப்ஷன்ல பாக்குறேன், அவர் பாஜகவோட சேரலாம், பாஜகவுக்கு திமுகவை பலவீனப்படுத்தணும் ஒரு எண்ணம் இருக்கு, அவங்க அழகிரியை கூட பயன்படுத்த நினைக்கலாம். ஆனால் அதோட விளைவுகள்லாம் ஒண்ணும் பெரிய அளவுல இருக்காது. ஏன்னா ஒரு திமுக தொண்டன் நீங்க பாஜகவோட அழகிரி சேர்ந்தாருன்னா அழகிரிக்கு வேண்டியவனே கூட அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவான். இன்னைக்கு அதுதான் மனநிலை. நீங்க திமுகவுக்கு துரோகம் பண்றதா, நீங்க ஒரு கலைஞரோட மகனார் இருந்து திமுகவுக்கு துரோகம் பண்ற நிறைய நீங்க கையில எடுத்தீங்கன்னா உங்களை அழகிரியை நம்பி இருக்கிற திமுக தொண்டன் கூட திமுக விட்டு போயிடுவான். ரெண்டாவது வந்து அழகிரிக்கு என்னங்க லாபம் இருக்கு? பாஜக ஆட்சிக்கு வர்றதுனாலயோ, பாஜக ஆதரவு பெற்ற இல்ல பாஜக ஆதரவாளராக இருக்கிறதுனால அவருக்கு என்ன லாபம் இருக்கு? நீங்க மத்தியில் ஆட்சியில் இருக்கிறதுனால வேற பல விஷயங்கள் அது அட்வான்டேஜ் இருக்கலாம். ஆனால் திமுக ஆட்சிக்கு வர்றதுனால அவர் குடும்பத்துக்குள்ளேயே இருக்கிற பிரச்சனைகளை அவரால் சமாளிச்சுக்க முடியும், அவரை சமாதானப்படுத்த முடியும் அவங்க குடும்பத்தினர். அதன் மூலமாக நாளைக்கு திமுக ஆட்சிக்கு வந்து அவருக்கு வர பெனிஃபிட்ஸ் வர முடியும், அவர் பையனுக்கான அரசியல் எதிர்காலத்தை கூட அவர் கொண்டு வர முடியும். தமிழ்நாட்டு அரசியல்ல ஒரு பேச்சுவார்த்தை மூலமா, சமாதானம் மூலமா குடும்பத்துக்குள்ள ஏதாவது சமாதானப்படுத்திக்கலாம். ஆனால் அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து எப்படியாவது ஸ்டாலின் தான் தோக்கடிச்சு காமிப்பேன் பாஜகவோட போனார்னா அவரு, பாஜக இன்றைக்கு அவரை பயன்படுத்திக் கொள்ளலாம், நாளைக்கு அவரை தூக்கி கருவேப்பிலை மாதிரி வெளில போட்டுருவாங்க, கருவேப்பிலை மாதிரி அவரை வெளில போட்டுருவாங்க. ரெண்டாவது வந்து பாஜகவோட சேர்ந்து அழகிரி செயல்படுகிறார் என்று தெரிந்தாலே மதுரை பக்கத்தில் இருக்கிற அழகிரிக்கு வேண்டிய திமுக தொண்டர்களே வந்து கூட அவரை விட்டு விலகி போயிடுவாங்க. அதான் உண்மை. ஏதோ 10 பேர் கூட இருப்பாங்கிறதுனால என்டையர் சவுத் தமிழ்நாடும் இவர் கூட இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஏதோ மதுரை தேனி மாவட்டங்கள்ல ஒருத்தர் 2 பேர் இருக்கலாம். பட் ஆனால் இவர் வந்து திமுகவுக்கு துரோகம் பண்ணிட்டு இந்த மாதிரி குளிர்ச்சியான சமயத்துல
திமுக கலைஞரோட மகனா இருந்து திமுக ஆட்சிக்கு வரத வந்து தடுக்கிற முயற்சியில அவர் இறங்குறாரு அப்படின்றால் இவர் கூட இருக்கிற திமுக தொண்டர்களையே அழகிரி எதிர்ப்பாங்க. அதுதான் உண்மை. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஸ்டாலினை வந்து இவங்க தலைவரா தேர்ந்தெடுத்துட்டாங்க திமுக ல என்டையர் பார்ட்டியும் திமுக ஸ்டாலின் பின்னாடி இருக்கு. ஸ்டாலின் பண்ற சில செயல்கள் வந்து கட்சியில கொஞ்சம் அதிருப்தியை உண்டாக்கி இருக்கலாம், உதயநிதி போன்ற விஷயங்கள். அதற்காக ஒட்டுமொத்தமாக நம்ம வந்து ஏதோ திமுகவே வந்து ஒரு தடுமாறி போயிருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம பிரச்சனை என்னன்னா வந்து அழகிரி வந்து அவர் சின்சியரா திங்க் பண்ணாருன்னா அவர் வந்து அமைதி அமைதி காப்பார். அவரோட பையனுக்கு அரசியல் எதிர்காலம் வேணும்னா அவர் அமைதி காத்தா பின்னாடி திமுக ஆட்சி அதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இல்ல இல்ல திமுகவே ஆட்சிக்கு வரக்கூடாதுன்னு தடுப்பேன்னு பாஜகவோட போய் சேர்ந்தாருன்னா அவருக்கு வந்து அவரை நம்பி இருக்கிற தொண்டர்களும் அவரை கைவிட்டு போயிடுவாங்க. அவருக்கான அரசியல் எதிர்காலமே சுத்தமா இல்லாத போயிடுங்கிறதான் என்னுடைய கருத்து. ஆக்சுவலா அழகிரியோட அடுத்த மூமெண்ட் வந்து அவர் மீண்டும் ஒரு அரசியல் களம் காணணும்ன்ற எண்ணத்துல இருப்பாருன்னு நினைக்கிறீங்களா சார்? அவர் அரசியலுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா ரஜினிக்காக காத்திருக்கிறார், ரஜினி வந்தா ரஜினி கட்சியில் கூட சேர்வார் அப்படின்னு கூட சில செய்திகள் வந்தது. இல்ல இந்த காலகட்டத்துல சார் அவர் வந்து திமுகவுக்கு எதிரான எந்த ஒரு மூவ் எடுத்தாலும் அவருடைய ஆதரவாளர்கள் அவரை விட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலா வந்து ஏன்னா திமுக ஒரு ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிற சமயத்துல நீங்க அதை எதிர்த்து நீங்க ஒரு கலகம் பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்க கூட இருக்கிற ஆட்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. ஏன்னா நீங்க கலைஞரோட மகனா இருக்கீங்க, திமுக ஆட்சிக்கு வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிற சமயத்துல நீங்க இந்த மாதிரி ஒரு ஆயுதத்தை கையில் எடுத்து உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் என்ன? உங்க பையனுக்கான அரசியல் ஏற்றம் இல்ல உங்களுக்கான ஒரு அரசியல் ஒரு வாய்ப்பு இதெல்லாம் எப்ப கிடைக்கும்? திமுக ஆட்சிக்கு வந்தா உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு, உங்க குடும்பத்துக்குள்ள ஒரு சமாதானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நீங்க இதுல திமுகவில இருக்கிற அதிருப்தியாளர்கள் பாஜகவினர்கிட்ட மட்டும் பேசலையா, அழகிரியோடவும் பேசிட்டு இருக்கிறதா சொல்றாங்க. அதாவது இங்க கட்சிக்குள்ள இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இவ்வளவு குடும்ப விஷயங்கள் எல்லாம் குடும்ப தலையீடு எல்லாம் நடந்துட்டு இருக்கு, அதனால நீங்க சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணுங்கன்ட்டு திரு அழகிரி கிட்ட பேசியிருக்கிறதாவும் சொல்றாங்க. எப்படி பாக்குறீங்க சார்? அழகிரிட்ட பேசியிருக்கலாம். நான் என்ன சொல்றேன், அழகிரி வந்து ஒரு அரசியல் மூவ் எடுத்து அதனால ஏதாவது திமுக ஏதாவது பிரச்சனை வரணும்னா அழகிரியை நம்பி இருக்கிற திமுக காரங்களை அவரை கைவிட்டு போயிடுவாங்க. ஏன்னா 1008 பிரச்சனைகள் திமுகக்குள்ள இன்னைக்கு இருந்தா கூட அவர்கள் அடுத்து வர எலெக்ஷன்ல வெற்றி பெறதை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்க அவங்க. ஸோ இதற்கு இடைஞ்சலா வர இதற்கு தடையா வர யாரா இருந்தாலுமே திமுக தொண்டர்கள் கண்டிப்பா வந்து அவர்களை உதறி விட்டு போயிடுவாங்கன்றது என்னோட அபிப்பிராயம். ஆனா அதே சமயம் பாத்தீங்கன்னா ஸ்டாலினும் வந்து தன்னுடைய நடவடிக்கைகள்ல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய அவசியம் இருக்கு. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் அவர் வந்து அளந்து வைக்க வேண்டிய அவசியம் இருக்கு ஸ்டாலின். ஆனா உதயநிதியை வந்து அவசரப்பட்டு அவர் கொண்டு வந்தது வந்து சரியான ஒரு அணுகுமுறை கிடையாது ஆக்சுவலா வந்து. ஸோ அதனால வந்து அடுத்த கட்டமா வந்து பல்வேறு இப்போ திமுகல வந்து நிர்வாக நியமனம் பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு ஆக்சுவலா வந்து தமிழ்நாடு முழுக்க. அப்படி நடக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா பல்வேறு அதிருப்திகள் வரதான் செய்யும். அதெல்லாம் ஒரு கட்சியை வந்து நீங்க வந்து கட்சியில வந்து நீங்க இளம் ரத்தத்தை பாய்ச்சும் போது ஒரு புதிய ஆட்களை கொண்டு வரும்போது எதிர்ப்பு இருக்கதான் செய்யும், ஏற்கனவே இருந்தவங்க எதிர்க்கதான் செய்வாங்க. அதெல்லாம் தாண்டிதான் நீங்க பண்ணணும். அப்போ அந்த மாதிரி சமயத்துல நீங்க இந்த மாதிரியான உதயநிதி போன்றவர்களுக்கு வந்து பதவி கொடுத்து வைக்கிறது வந்து கொஞ்சம் அதிருப்தியை உண்டாக்கும், விமர்சனங்கள் வரவழைக்கும். இதெல்லாம் தான் கேர்ஃபுல்லா இருந்து நீங்க அவாய்ட் பண்ணிட்டு ஆட்சிக்கு வரத உங்க நோக்கமா வச்சுட்டு நீங்க எப்படி துரோணர் வந்து அர்ஜுனனை பார்த்து பறவை தெரியுதா மரத்துல என்ன இருக்குன்னா பறவை மட்டும்தான் தெரியணும் அதை குறிப்பா தெரிவிக்கிறதுக்கு. ஸோ உங்க தேர்தல் தான் உங்க லட்சியமா இருக்கணும், தேர்தலில் வெற்றி பெற தான் உங்க லட்சியமா இருக்கணும். நீங்க வந்து இடையில வந்து உங்க குடும்பத்தோட ஆதிக்கத்தை வந்து நீங்க திணிக்கிற மாதிரியான ஒரு இன்னொரு அதிகார மையத்தை உருவாக்குற மாதிரியான விஷயங்கள் இருந்தா பிரச்சனைகள் வர செய்யும். அதனால ஸ்டாலின் தான் இதை வந்து கேர்ஃபுல்லா இருந்து பாத்துக்கணும். ஆனா அழகிரினால வந்து பெரிய ஆபத்து வரும்னு எதிர்பார்க்கல. அவர் ஒருவேளை வந்து இதோ வருகிறேன் அதோ வருகிறேன்னு சொல்லலாம், மீடியால நம்ம வேணா வராரு இதோ வராருன்னு சொல்லலாம், இல்ல அவர் பாஜகவுக்கு ஆதரவாவே கூட போட்டோம் ஆனால் இருந்தா கூட அப்படியே போனாலுமே கூட அது பெரிய அளவு திமுகவை பாதிக்கிற மாதிரி உருவாகாதுன்றது என்னோட அபிப்பிராயம் சார். அழகிரியால் திமுகவுக்கு எந்த பாதிப்பும் இருக்காதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதே போல உதயநிதியை இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்ததும் ஸ்டாலின் அவசரப்பட்டு விட்டார் அப்படின்னு பதிவிட்டு இருக்கீங்க. இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறோம். உங்களுடைய பதிவுகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுக்கிறோம். மிக்க நன்றி திரு பிரியன் சார். வணக்கம். நன்றி நேயர்களே, மீண்டும் ஒரு குடிபிறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.